உங்களுடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். அப்போது நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் மக்களோடு திருப்பலிகளை ஆரம்பித்திருக்கிறோம். நிலைமை தொடரவும் அதே நேரத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிற கொரோனா நோயின் பரவல் நிறுத்தப்படவும் ஆண்டவர் தாமே தம் மக்களை பாதுகாக்கவும் இந்த நோயின் தாக்கம் முழுமையாக மனித குலத்தை விட்டு அகலவும் வேண்டும் என்று மன்றாடுவோம். வாரத்தின் இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருக்கிற நாங்கள் திருப்பலிலே இணைய முடியாமல் இருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே யாருக்கெல்லாம் நம்முடைய செவங்கள் தேவையாக இருக்கிறதோ அவர்களை நினைத்துக் கொள்வோம். உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கடன் சுமைகளுக்குள்ளாகி இருக்கிறவர்கள், பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் சமூக துன்பங்களுக்குள்ளாகி இருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள், அபிஷேக நாட்கள், குருத்துவ திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்களுக்காகவும் மன்றாடி கொள்வோம். இந்த திருப்பலியை நம்முடைய ஆயருடைய கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம். திருப்பலியிலே நாங்கள் தகுதியாக பங்கெடுக்க நம்முடைய குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி நல்ல ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் கொலை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பழுதம் கன்னியான புனிதமரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முறவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியாரால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது மாண்புக்குரியவற்றையும் உகந்தவற்றையுமே என்றும் சிந்தித்து எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உம்மை உண்மையாகவே அன்பு செய்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்ந்திருந்து ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு கவனமாக செவிமடுப்போம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாக செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 8 தொடக்கம் 14-22 வரை. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 8 தொடக்கம் 14-22 முடிய. அந்நாட்களில்
ஜோசேப்பை முன்பின் அறிந்திராது புதிய மன்னர் ஒருவர் எகிப்தில் தோன்றினார். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையாகவும் ஆழ்பலம் வாய்ந்ததாகவும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம், பாருங்கள், ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரியுடன் சேர்ந்து கொள்வார், நம்மை எதிர்த்து போரிடுவார், அந்நாட்டிலிருந்து வெளியேறிவிடுவார் என்று கூறினார். ஆகவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், இராக்கோஸ் ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரகினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடுமையான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணையிட்டு, பிறக்கும் எபிரிய ஆண் மகு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்து விடுங்கள், பெண் மகவையே வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 124. உங்கள் பதிலாக, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் செல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர்களும் போதும் அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போதும் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூடியிருந்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பெற்களுக்கும் அவர் நம்மை இரையாக்கவில்லை. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம், கண்ணி அருந்து நம்மை தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பேரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவர் அவரே. துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோம். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதியபடி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 தொடக்கம், 11ஆவது அதிகாரம் 1வது வரி வரை. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம் தொடக்கம், 11ஆவது அதிகாரம் 1வது வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களிலும் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது வாழ்வுதரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பானவர்களே, இன்றைய வாசகங்கள் துன்பங்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றன. 1வது வாசகத்திலே எப்படி இஸ்ரேல் மக்கள் புதிய பாரவோன் ஒருவரால் துன்புறுத்தப்பட்டார்கள். கடுமையான அக்களிப்புக்கு உள்ளானார்கள் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். ஜோசப்பு எகிப்தின் ஆளுநராக மாறி இருந்த பொழுது அங்கே இருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்ற குடும்பம் வேறு. ஜோசப்பின் மரணத்திற்கு பிறகு அங்கே தோன்றிய பாரவோனின் குடும்பம் இன்னொன்று. எகிப்து அக்காலத்திலே அக்கால உலகிலே மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு பேரரசாக அறியப்படுகிறது. இந்த வளர்ச்சி அடைந்த பேரரசிலே 21 அரச குடும்பங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு அரச குடும்பம் ஜோசப்பு எகிப்துக்கு சென்ற பொழுது அங்கே ஆட்சியிலே இருந்தவர்கள். பின்னர் ஜோசப்புவின் மரணத்தின் பின்னர் அந்த ஆட்சி குடும்பம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட மத்திய வர்க்கத்தை சார்ந்த இன்னொரு குடும்பம் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள். இவர்கள் மண்ணின் மைந்தர்கள் என அறியப்பட்டார்கள். ஜோசப்புடைய காலத்திலே இருந்தவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த அரச குடும்பம். அதனாலே அவர்கள் வெளிநாட்டு மக்களை அரவணைத்தார்கள். ஆனால் ஜோசப்பினுடைய மரணத்தின் பின்னர் பல காலங்களுக்கு பிறகு தோன்றியவர்கள் எகிப்து மண்ணிலே பிறந்த அரச வர்க்கத்தினர். அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களை ஆபத்தானவர்கள் என கருதி அங்கே இருந்த எல்லா விதமான வெளிநாட்டு மக்களுக்கும் எதிராக கலகங்களையும் வன்முறையும் துன்பத்தையும் அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அப்படியான ஒரு துன்பத்தை தான் இன்றைய 1வது வாசகத்திலே நாங்கள் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பதை பார்க்கிறோம். எகிப்து நாட்டிலே இருக்கக்கூடிய பிரமிட்டுகள், பெரிய நகரங்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டு அடிமைகளாலே கட்டப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய ஆய்வாளர்களுடைய கருத்து. முக்கியமாக இஸ்ரேல் மக்களால் ராம்சேஸ், சுக்கோத் போன்ற இடங்களை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே வாழ்ந்திருக்கிறார்கள்.
அந்த 400 ஆண்டுகளின் இறுதி பகுதியிலே இப்படியான துன்பங்கள் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். துன்பத்தின் வழியாகத்தான் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட இஸ்ராயல் கானான் நாட்டிற்கு வர வேண்டி இருந்தது. ஆகவே வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கடந்து வர அவர்கள் இந்த துன்பத்தை கடக்க வேண்டி இருந்தது. துன்பம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை என்பதை இந்த வாசகம் நமக்கு காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஜேசு நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என நினைக்க வேண்டாம், மாறாக வாளை கொணர வந்தேன் என சொல்லுவதை நாங்கள் காண்கிறோம். சாதாரணமாக ஜேசுவை நாங்கள் அமைதியின் அரசர், அன்பின் அரசர் என எண்ணுகிறோம். அதுதான் சரியான சொல்லும் கூட. ஆனால் அப்படி இருக்கிற ஆண்டவர் ஏன் அமைதியை அல்ல வாளை கொணர வந்தேன் என்று சொல்லுகின்றதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அமைதி, ஷலோம் எனப்படுகின்ற இந்த அமைதி நிறைவை குறிக்கும், வளர்ச்சியை குறிக்கும், எல்லாவிதமான அபிவிருத்தியையும் குறிக்கும், நிறைவான வாழ்க்கை முறையை குறிக்கும். ஆனால் அமைதி என்ற பெயரிலே இருக்கிற சோம்பல்தனம், பிழையான சகிப்புத்தன்மை, தீமையை அனுசரிக்கிற தன்மை, ஆண்டவரை அறிக்கையிடாத தன்மை, முயற்சி எடுக்காத தன்மை, உற்சாகம் இல்லாத தன்மை, இவற்றையும் சிலர் அமைதி என விரும்பினார்கள், நினைத்தார்கள். அது ஷலோம் அல்ல, அது அமைதி அல்ல, அது சோம்பல் தனம், அது கடவுளுக்கு உகந்தது அல்ல. ஜேசுவை பின்பற்றுகிறவர்கள் துன்பங்களை சந்திப்பார்கள். அதாவது ஜேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஜேசுவை பின்பற்றுகிறவர்கள் தவறை சுட்டி காட்ட வேண்டும். ஜேசுவை பின்பற்றுகிறவர்கள் உற்சாகம் உள்ளவர்களாக, சுறுசுறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். இப்படி தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது, உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது, அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது அங்கே வாள் தேவைப்படும். அதாவது அங்கே துன்பம் வரும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஜேசு என்கிறவர் ஒரு மறைந்து போன புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் அல்ல, மாறாக அது ஒரு வாழ்க்கை முறை. யாரெல்லாம் ஜேசுவை நெருக்கமாக பின்பற்றுகிறார்களோ அங்கே நீதிக்கான போராட்டம் இருக்கும், அங்கே வியர்வை இருக்கும், அங்கே இரத்தம் இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் சமுதாயத்தில் ஒரு சிலர் ஜேசுவின் படிப்பினைகளை பின்பற்ற, பலர் ஆண்டவருடைய படிப்பினையை பின்பற்ற மாட்டார்கள். ஆகவே இந்த பலருக்காக நாங்கள் ஆண்டவரை தியாகம் பண்ண முடியாது, ஆண்டவரை நாங்கள் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆரம்ப காலத்திலே கத்தோலிக்க திரு அவை சந்தித்தது. ரோமியர்கள், ஒரு சில ஜூதர்கள், கிரேக்கர்கள் என பலர் மத்தியிலே பலருக்கு எதிராக இவர்கள் பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆரம்ப காலத்திலே பாரவோனுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் துன்பங்களை சந்தித்தது போல, அல்லது ஜேசுவுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் அவை துன்பங்களை சந்தித்தது போல, இன்றைய நாளிலும் நாங்கள் சகிப்புத்தன்மை என்று சொல்லி தாங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்கிற மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உன்னுடைய உலகத்துக்குள்ளே வரவில்லை, நீ என்னுடைய உலகத்துக்குள்ளே வராதே, இது என்னுடைய பிரச்சனை, அது உன்னுடைய பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனை, இது கணவன் மனைவி பிரச்சனை, இது அவர்களுடைய வீட்டு பிரச்சனை என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நியாயம் கற்பிக்கின்ற சோம்பேறித்தனமான மக்கள் வாழுகின்ற இந்த அடக்குமுறை நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே அமைதி என்ற பிழையான பதத்தாலே நாம் கிறிஸ்தவத்தை முடக்கிவிட முடியாது. கிறிஸ்தவம் வேலை செய்ய வேண்டும், அது போராட வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பினை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே வீரத்தோடு ஆண்டவரை பின்பற்ற முயற்சி செய்வோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்கள் நம்மோடு நிறைவாக இருக்க மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளுக்காக செவிப்போம். பல மாதங்களுக்கு பிறகு பொதுவிலே திருப்பலி ஒப்பு கொடுக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியிலே பக்தியாக பங்கெடுக்கவும், நம்முடைய ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றவும், பங்கு மக்கள் தங்களுக்குரிய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் உற்சாகத்தோடு பங்கெடுக்க ஆண்டவர் நம்முடைய ஆன்மீகத்தை தூண்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். கடந்த கொரோனா திருப்பலி இல்லாத நாட்களிலே 1000 வெளிநாடுகளிலிருந்து குருக்களை பராமரிக்க பலர் உதவி செய்திருந்தார்கள். அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய திருப்பலியையும் அதே 1000 தேவைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். குருக்களுக்கும் பங்குக்கும் உதவி செய்கின்ற இந்த நன்கொடையாளர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம்.
இந்த நேரத்திலே நம்முடைய செவங்கள் யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்களை இணைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் செவங்களையும் மன்றாட்டுகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செபிக்கிறோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதயேற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதயேற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மிருகங்கள் ஓடினவே வான்மலை சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாணிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனர்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை நீரேற்பதால் உமது அன்பை அனைவருக்கும் வழங்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்களும் மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அன்பரோடும் உமது திருவவை அன்பில் நுரைய பெற செய்தும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோழியினுள்ளேற்றினும் எங்கள் அனைவர் மீதும் இலக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யூஜின் டிமெசன், புனித ஜோசுவாஸ், இவ்வளவு மக்கு வந்தவர்களாயிருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் பெருமிரல் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரி ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவுக்காக துன்பங்களை தாங்கி துன்பங்கள் வாயிலாக அவரை அறிவிக்கிற மக்களாக நாங்கள் மாற்றம் பெற ஆண்டவர் கற்பித்த செபத்திலே உருக்கமாக பங்கெடுப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நோக்குவோம். இதோ இறைவனின் சிம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சிம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும்.
साधारण तिरपल ओपक वायप कंदोम आगे पारशा वे तिरपल काले मणि की ओपल तिरपल इण्डम पाड़ पीड़ पणिया साधारण पड़वो एपड़ी पंगेपमो एपड़ी नम्बे कड़े नावेमो इे पंगे पाड़ पणियावल पंगे साधारण तिरपल ओपकोड़ उदीपल अट्ठेपोल तरतल काले मणि की अंदोनियार आलय मणकुंपान वनपुरा ग्राम काले आणि की ओपकोड़ मरेकल्वी पाठशाला नएब पिने मरेकल परीक्षा विड़ताकोटी परीक्ष की आयत पड़को सीकर अरीक्ष नरेसान परीक्ष नंबिक एद्रोक अन आगे मूंमे नीयन इव अंपे तले सूरी सेम आंडवरे उमदे विनग विूयाविंद नावा मिधाय मलर सेवीर आंडवर आगे क्रिस्त मंत्रो तूय आविया आशीर्वदिपार क्रिस्तुविन अन्बर्गलाग सेंरु वालुवों